பிரித்தானிய விமான நிலையங்களில் பெரும் குழப்பம். இயங்காமல் போன தானியங்கி அமைப்பால் தாவித்த மக்கள். பிரித்தானியா முழுவதும் உள்ள பல விமான நிலையங்களில் இ கேட்ஸ் தானியங்கி அமைப்பு செயல்படாமல் போனதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். விமான பயணிகளின் கனவுச்சீட்டு முதலான ஆவணங்களை சோதனைக்கு உட்படுத்த நீண்ட நேரம் பிடிப்பதால் அதை எளிதாக்கும் வகையில் இ கேட்ஸ் என்னும் ஒரு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. அது ஒரு தானியங்கி அமைப்பாகும். கருவி ஒன்றின் மீது கனவுச்சீட்டு வைத்துவிட்டு முகத்தை ஸ்கேன் செய்யும் ஒரு கேமராவுக்கு முன்னால் நின்றாலே வரும் 40 வினாடிகளுக்குள் பயணிகளின் தரவுகளை ஆராய்ந்து இவர்களை பயணிக்க தயார் செய்யும் அந்த அமைப்பு விமானத்தில் பயணித்து விமான நிலையத்திற்குள் நுழையும் போது இதே முறையை பின்பற்றலாம். ஆனால் நேற்றிரவு பிரித்தானியா முழுவதும் உள்ள பல விமான நிலையங்களில் இ கேட்ஸ் எனப்படும் தானியங்கி அமைப்பு செயல்படாமல் போனதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தானியங்கி அமைப்பு செயல்படாமல் போனதால் 40 வினாடிகளில் முடிய வேண்டிய சோதனைக்கு 1.5 மணி நேரமாக பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். பிள்ளைகள் உணவோ தண்ணீரோ இல்லாமல் தவிக்க விமான நிலைய கழிவறைகளில் தண்ணீர் தீர்ந்து போக தங்கள் கோபத்தையும் அவஸ்தையையும் சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தினர் பயணிகள். எதனால் இந்த பிரச்சினை ஏற்பட்டது என்பது தெரியவராத நிலையில் பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்துக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக உள்துறை அலுவலக செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார்.